Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 30 கோல்டன் ப்ராப்ளம்ஸ். சோ இது பப்ளிக் எக்ஸாம் அதாவது ஆனுவல் எக்ஸாம் 2024க்கானது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டாப் ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கிறேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கானது. சோ இது வந்து டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-2 மார்க்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க, 3 மார்க்ஸ்லயும் வந்து 3 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்ப 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 2 சாய்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், 1 கம்பல்சரி. அதே மாதிரி இங்கேயும் 2 சாய்ஸ்ல இருக்கும், 1 கம்பல்சரி, கரெக்டா? சோ அப்படிதான் வந்து 15 மார்க்ஸ். சோ அப்ப நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா 15/15 மார்க்ஸ் போட்டிருப்பேன். சோ ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் கன்ஃபார்ம். சோ அது வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், சோ அதை பாருங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது, அதனால வந்து டாப் 30 கோல்டன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 6 அட்டன் பண்ண முடியுமாங்கிறது கஷ்டம், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கம்மியா தான் சூஸ் பண்ணிருக்கோம். பட் 15 10 பிளஸ் வந்து கண்டிப்பா நம்ம என்ன கிடைக்கும், ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? சோ அப்படின்னு அது எப்படி இருக்கலாம், மேபி வந்து 3-2 மார்க்ஸ் கரெக்டா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ அந்த 2-3 வந்து மிங்கிள் பண்ணி ஒரு 15 10 அண்ட் அபவ் 10 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் அதுல இருந்தே கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ரைட்? சோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு, அதுல எக்ஸாம்பிள் 1.4, 1.11, 1.13, 1.20, 1.22, 1.24. அப்புறம் வந்து யூனிட் 2ல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.3, 2.6, 2.10, 2.11, 2.13, ஓகே 13. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 3.10 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.10, 3.14, 3.15. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 4.8 எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு 4.8, நெக்ஸ்ட் வந்து 4.16, 4.22, 16 கூட முடிஞ்சா பார்த்தா போதும், பட் 4.22 வந்து கண்டிப்பா பார்க்கணும், அதுவும் 4.82. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 5.2, 5.3, சரியா? யூனிட் 6ல வந்து நம்ம சூஸ் பண்ணல, முடிஞ்சா வந்து 6.3, 6.5 பாருங்க, இல்லைனா நீங்க அதை விட்டுருங்க, டைரக்டா வந்து யூனிட் 7க்கு வாங்க. யூனிட் 7ல 7.1 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 7.1, 7.2, 7.12, 7.17, ஓகே 7.17 என்ன எக்ஸசைஸ்ல பயிற்சி கணக்குல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1, ஓகே புக் பேக்ல. அடுத்து யூனிட் 8ல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 8.2, 8.3, 8.7, 8.9, அப்புறம் 8.6, ஓகே. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 9.2, 9.7, 9.9, 9.12, 9.15, ஓகே. தென் யூனிட் 10 முடிஞ்சா பாருங்க, அதுல வந்து 10.2, 10.6. சோ இது ரெண்டையும் பாருங்க, ஓகேவா? அப்புறம் எக்ஸசைஸ்ல புக் பேக்ல எக்ஸசைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரைட்? இவ்வளவுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவுத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க 15 மினிமம் 10 பிளஸ் ஆகுது ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.